ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ஒரு 30-35 குட்டிகள் லோடு வந்துருந்துச்சு. குட்டிகள்லாம் எப்படி இருக்குது, என்ன விவரன்றதை முழுமையாக பார்க்கலாம். வாங்க மக்களே, நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்ப்பு, ஆட்டு பண்ணைகள் எப்படி வைப்பது, ஆட்டு பண்ணைகளை எப்படி மெயின்டைன் பண்ணுவது, உணவு மேலாண்மை, அப்புறம் கறிக்கடை பிஸ்னஸ் எப்படி நடக்குது, இது போன்ற வீடியோஸ்களுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி குட்டிகளை பார்த்தீங்கன்னா, ஒரு 35 குட்டிகள் வந்திருக்கு. எல்லாமே வந்து ஒரு பரவாயில்லாத குட்டிகள்னு சொல்லலாம், ரொம்ப நல்ல குட்டின்னு சொல்ல முடியாது. இந்த கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்திருக்கு. மயிலம்பாடி குட்டிகளும் மேச்சேரி குட்டிகளும் ரெண்டுமே கலந்து வந்திருக்கு. லைவ் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோ 13 கிலோ லைவ் வரும். குட்டி வந்து ஒரு 6 கிலோ வரும். ஆனால் பெருசாக குட்டி வந்து நல்லா கெட்டியான குட்டிகள்லாம் கொஞ்சம் சுமாராக தான் வந்திருக்கு. இன்னும் மலைகள் நிறையா பேதான், இன்னும் நல்ல நல்ல குட்டிகளாக இறங்கும். நம்மள்ட்ட மேச்சேரி பண்ணை குட்டிகளும் இருக்குது. ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, அந்த பண்ணை குட்டிகளை அதிகமாக நம்ம சில்லறைகளுக்கு கொடுக்க முடியாது. அதை நம்ம கொடுத்தோம்னா நமக்கு தான் வந்து கொஞ்சம் லாஸ் ஆகும். ஏன்னா கொழுப்புகளை நிறையா கழிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த குட்டிகளில் வந்து கொழுப்புகள் இருக்காது, கறி மட்டும்தான் இருக்கும். நம்ம மேச்சேரி பண்ணை குட்டிகளை நம்ம கல்யாண ஆர்டரே பெரிய ஆர்டருக்கு தான் கொடுப்போம். அதாவது தேக்ஸா, பெரிய தேக்ஸாவில் மொத்தமாக 20 கிலோ 30 கிலோ, ஒரு 20 கிலோ மே 20 கிலோ இருந்து 1000 கிலோ வரையும் அந்த பண்ணை குட்டிகளை, மேச்சேரி பண்ணை குட்டிகளை போட்டு சமைச்சா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பிரியாணின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த சமையல் மாஸ்டருக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அந்த மேச்சேரி தான் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. மேச்சேரி குட்டிகள் வந்து நம்மள்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பெரிய ஆர்டர்ஸ் எதுனாலும் சொல்லுங்கள். உங்கள் கல்யாணத்துக்கு பிரியாணி கறி வந்து சூப்பராக கொடுத்துடலாம். இன்னொரு விஷயம், நிறையா பேர் வந்து வளர்ப்புக்கு குட்டி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக நம்ம பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த தரத்தில் என்ன மாதிரி குட்டிகள் கேட்குறீங்களோ, மயிலம்பாடி மேச்சேரி இந்த ரெண்டு தரத்தில் நாட்டுக்கடாயாக இருந்தாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு 3 மாதம் குட்டி, 4 மாதம் குட்டி, 50 குட்டி, 100 குட்டி எவ்வளோ வேணாலும் சொல்லுங்கள். இந்த பக்ரீத் முடிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ குட்டிகள்னாலும் எடுத்து கொடுக்கலாம். ஒரு நீங்கள் அந்த 3 மாதம் 4 மாதம் குட்டிகளை வளர்த்து விற்கும்போது தான் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு 100 நாள் வளர்க்கும்போது இந்த கறிகளோட எடையுமே நல்லா கிடைக்கும், குட்டி உருவம் கிடைக்கும், உங்களுக்கு ஓரளவு ப்ராஃபிட் நல்லாவே இருக்கும். அதனால் நீங்கள் பக்ரீத் முடிஞ்சு எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குட்டிகள் எவ்வளோ வேணுமோ எந்த தரத்துலனாலும் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பக்ரீத் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள். ஏன்னா பக்ரீத் முடிகிற வரையும் கொஞ்சம் விலைவாசி வந்து அதிகமாக தான் இருக்குது. நீங்கள் பக்ரீத் முடிஞ்சனே கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல விலையில் நல்ல குட்டிகளை வந்து மொத்தமாக விளையாது அனுசரித்து கொடுத்துடலாம். அது போலவே மக்களே, நம்ம பழைய வீடியோஸில் சொன்ன மாதிரி, நம்மளும் கடைக்கு அறுப்புக்காக நம்மளும் எல்லா பக்கமும் குட்டி எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மதுரை, தேனி, ஆண்டிவட்டி, சேலம், இது போன்ற சுற்று வட்டாரங்கள்லேருந்து நம்மளுக்கும் குட்டிகள் வந்து மொத்தமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி, நம்மளுக்கு வாரத்துக்கு 100 குட்டி 150 குட்டி கம்பல்சரியாக தேவைப்படும். அதனால் வந்து மொத்தமாக ஆடு வளர்க்குற மக்களே, நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆடு, செம்மறி ஆடு வந்து வளர்க்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு முக்கிய விஷயம், நம்ம அறுக்கிற தரம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 கிலோவிலேருந்து 25-22 இதுக்குள்ளே தான் லைவ். அதிகபட்சமே 25 அதிகம் தான், நம்ம ஒரு 22 இந்த தரத்துக்குள்ளே தான் இருப்போம். அதாவது நான் லைவ் சொல்கிறேன், அந்த மாதிரி தரத்தில் உங்கள்கிட்ட குட்டிகள் இருந்தால் நம்மளை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். விலையை அனுசரிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம குட்டிகளை உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். எவ்வளோ குட்டினால் சொல்லுங்கள், நம்ம ஒரு நல்ல ரேட்லவே எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் மக்களே, நம்ம ஆர்டர் கறி ரெகுலராக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம கடைகள் இல்லாமல் ஆர்டருமே நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம தேனி சுற்று வட்டார மக்களே, உங்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணங்கள், இது போன்ற மொத்த கறிகளுக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கறிகளாக பெஸ்ட்டாக கொடுத்துருவோம். நம்ம எவ்வளோ கறினாலுமே கொடுக்கலாம். மினிமம் 100 கிலோ, சாரி 10 கிலோவிலேருந்து 100 கிலோ, 200 கிலோ, 1000 கிலோ எவ்வளோ நாள் உங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். நம்ம ஆடுகள் எல்லாமே தயார் நிலையில் இருக்குது. நீங்கள் தேவைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான நல்ல முறையில் சூப்பராக தயார் பண்ணி கொடுத்துடலாம். தேனி சுற்றி வட்டாரம் இருக்க மக்களே, உங்களுக்கு எவ்வளோ கறினாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பான முறையில் நல்லபடியாக பண்ணி கொடுத்துடலாம். அது போலவே நிறையா பேர் நல்ல மாஸ்டர் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு மாஸ்டர் யாரும் தெரியலனாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு நல்ல மாஸ்டர்களாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். பிரியாணி, கறி குழம்பு, இந்த மாதிரி எது செய்யணுன்னாலும் உங்களுக்கு நல்ல மாஸ்டர்களாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு கறி மட்டும் கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கான மாஸ்டர், அந்த மாதிரி எல்லா ஏற்பாடுமே நம்மளே பண்ணி கொடுத்துடணும். உங்களுக்கு மொத்த கறி எவ்வளோ நாளுமே சொல்லுங்கள். உங்களுக்கு ஆர்டரின் பேரில் நல்ல சிறந்த முறையில் கறியும் கொடுத்து மாஸ்டரையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். நம்ம சிக்கனுமே வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அதாவது நம்ம சிக்கன் வந்து சில்லறைகளுக்கு கொடுக்கறதில்ல, மொத்த கறிகளுக்கு
நம்ம எவ்வளோ சிக்கன்னாலுமே கொடுத்துருவோம். நம்ம மட்டன் வாங்குறவங்க சிக்கனுமே சேர்த்து கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம ரெண்டுமே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். மட்டனும் கொடுக்குறோம், சிக்கனும் கொடுக்குறோம். சிக்கன் நீங்கள் இந்த மாதிரி பீஸில் கேட்டாலுமே உங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்பில் கொடுத்துடலாம். கிரேவிக்கு தகுந்தாப்பில் பீஸ்னாலும் கொடுத்துடலாம், பொறிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் பீஸ்னாலும் கொடுத்துடலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி நம்மளுக்கு மட்டனையும் சரி சிக்கனையும் சரி உங்களுக்கு தேவைக்கேற்றாப்பில் நம்ம நல்ல முறையிலேயே பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டுக்கால் தேவைன்னா நம்மள்ட்ட முன்னாடியே சொல்லிடுங்க. ஏன்னா ஆட்டுக்கால் மட்டும் நம்ம ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் சேர்கிற மொத்த கால்களை வார வாரம் நூறாட்டுக்கால் 150 ஆட்டுக்கால்னு சொல்லி மொத்தமாக வந்து ஒரு விலையை பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. அதாவது வாட்டாத கால் சொல்கிறேன், பச்சைக்கால். இங்கேருந்து நம்ம சென்னைக்கு தான் அதிகமான கால் சூப்பு கடைகளுக்கு போகுது. இங்கேருந்து பச்சைக்கால்களாக ஒரு 100 கால் 150 கால் வாங்கி மொத்தமாக அங்கே சென்னையில் ஏற்றி விட்டுறாங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு கால் தேவைன்னா மட்டும் முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 50 ஆட்டுக்கால்னாலும் சரி 100 ஆட்டுக்கால்னாலும் சரி ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்களை சிறந்த முறையில் உங்களுக்கு பாயாவுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு காலுமே நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பச்சைக்காலாக நீங்கள் கேட்டாலுமே வாங்கிக்கலாம், இல்லை க்ளீன் பண்ணி வாட்டி கொடுக்கணுன்னாலும் நல்ல முறையில் பண்ணி கொடுத்துடலாம்.